உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து வயிறு உபிசம். வயிறு உபிசம் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக எதை போய் சாப்பிட்டாலும் வயிறு ஊதிடுது. ஏன்னா இன்றைக்கி வந்து கடைகளில் சாப்பிட்றோம், கடைகளில் அஜினமோட்டோ சேர்ப்பாங்க, வேறு சுண்ணாம்பு சேர்ப்பாங்க, சிலருக்கு வந்து இதெல்லாம் சேராது. அடிக்கடி இதை சாப்பிட்டு வந்தால் குடல் முழுவதும் புண்ணாயிடும். நாங்கள் வந்து அதிகமாக வந்து கடையில் தான் சாப்பிடுன்றவங்களுக்கு நிறைய குறைபாடுகள் வந்துடும். அப்போ எதை சாப்பிட்டாலும் வயிறு ஊதிக்கிறோம், கொஞ்சோண்டு சாப்பிட்டதுமே வயிறு ஊதிக்கிறோம். ஏன்னா உள்ள குடல் முழுவதும் புண்ணாயிடும். அப்போ வந்து நம்ம பார்க்கணும், வயிறு உபிசம் ஆகுதுன்னா வயிறு ஒத்துக்கறலன்னு அர்த்தம். அப்போ ஒத்துக்கறலன்னா அங்கே சாப்பிட்றதை நிறுத்திக்கிறணும். நம்ம பெரிய ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றோம், பெரிய விடுதியில் சாப்பிட்றோம், பேர் பெருமையாக இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வயிறு கோளாறு. வயிறு கோளாறு இருந்துச்சுன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அதை பார்க்குறதே கிடையாது. ஒரு பெருமைக்காக வேண்டி போகிறாங்க, பெருமைக்காக வேண்டி சாப்பிட்றாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ரோட்டோரம் கிடைச்சாலும் நல்லது கிடைக்குதா, அது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிற வேண்டியதான். சேத்துல கிடைச்சாலும் முத்து முத்து தான். அதனால் நல்லது எங்கே கிடைச்சாலும் அங்கே போய் தேடி போய் எடுத்துக்கிறணும். அதனால் வயிறு உபாதைகள் செய்கிற உணவுகள் சாப்பிடாதீங்க. முதல் சாப்பிட்ற முறைகளே சரியில்லை. முதல்ல கொண்டு வந்ததுமே சப்பாத்தியை வச்சுறாங்க, இல்லைன்னா பூரியை வச்சுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, அது தவறு. முதல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, அது கடைசியில் வந்து சப்பாத்தியாக பூரியாக சாப்பிடுங்க, தப்பு பண்ணாது. சீக்கிரம் செமிக்கிற உணவு முதல் சாப்பிட்ணும், மெதுவாக செமிக்கிற உணவு கடைசியில் சாப்பிட்ணும். இது ரெண்டும் இல்லாமல் முதல்ல மெதுவாக செமிக்கிற உணவை சாப்பிட்டு மேலே நீங்கள் சீக்கிரம் செமிக்கிற உணவை சாப்பிட்டேன்னா கீழே வந்து செமிக்காமல் நிற்கும், மேலே செமிச்சது நிற்கும், அப்போ வந்து வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எது கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ வந்து வயிறு உபாதைகளாகி வயிறு ஊதி ஒரு மாதிரி மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, செமியாமையால் வர மயக்கம் இருக்குது, செமியாமையால் வர காய்ச்சல் இருக்குது, செமிக்காமையாக வந்து வயிறு ஊதி இறந்தவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துக்கிறணும். ஏன்னா செமிக்கலைனாலே ரொம்ப சிக்கல். அப்போ வயிறு உபிசத்தை நம்ம கவனிக்கணும். வயிறு உபிசம் ஏன் வருது? உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா வயிறு ஊதும், உடம்புக்கு ஒத்துக்கறலையா வாந்தி வந்துடும். அதுவே வாந்தி வருது, அப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்ணும்? அதை வாந்தி எடுத்ததுக்கு மேலே திருப்பி தண்ணி குடிச்சு திருப்பி அதையே சாப்பிட்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம உடம்புக்கு ஒத்துக்கறலையே அதை நிறுத்திடணும். நீங்கள் சொல்லலனாலும் உடல் சொல்லிடும். அப்போ வந்து ஒவ்வாமை ஆகுதுன்னா நம்ம அந்த பொருளை நிறுத்திடணும். இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து ரொம்ப சிரமம் தான். ஆனால் இயற்கை உணவு எடுத்திங்கன்னா நிறைய நன்மையை செய்யக்கூடியது. இப்போ வந்து மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே அந்த வாந்தி தான் வரும், வயிறு ஊதிக்கிறோம். ஒரு சில பேர் 7 நாள் 8 நாள் மலச்சிக்கலோடு இருப்பாங்க, எப்படி தான் இருக்கிறாங்க ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்களுக்கெல்லாம் நிறையா சிக்கல் வந்துடும். நான் ஒரு ஊரில் போயிருந்தேன், 29 நாள் ஒருத்தருக்கு வந்து மலம் கழிக்காமல் அப்படியே படுக்கையிலே இருந்தார், ஒரு கோயிலில் இருந்தார். அப்புறம் அவங்களுக்கு போய் வயத்தை வந்து சுத்தம் பண்ணி விட்டதுங்க, அப்புறம் உயிரே வந்துச்சுனாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். இரவு நேரத்தில் பப்பாளி பழம் சாப்பிட்ணும், இல்லைன்னா கொய்யாப்பழம் சாப்பிடணும், நல்ல நாட்டு பழங்கள் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இருக்காது. இப்போ வயிறு உபிசம் ஆகுதா? நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க. இந்த வெத்தலைப்பாக்கு போட்டால் சீக்கிரம் செமிக்கும், வயிறு உபிசம் இருக்காது, வயத்தில் எந்த ஒரு கோளாறு இருக்காது. இன்றைக்கி வெத்தலைப்பாக்கோட புகையிலே சேர்க்குறாங்க, அப்போ மயக்கத்தை கொண்டு போனால் மயக்கம் ரொம்ப சிக்கலை கொண்டு வரும். இப்போ வெத்தலைப்பாக்கு போடுறதே நிறுத்திட்டாங்க, அப்போ நிறைய நன்மைகள் தான், தவறே கிடையாது. ஆனால் நம்ம தேவைக்கேற்ப செய்கிறோம். இதில் முக்கியமாக வந்து வில்வ இலை. வில்வம் வந்து நம்ம சேர்க்கும்போது உள்ளே வந்து அந்த எரிச்சல் உள்ள ஒரு மாதிரி ஊதிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி மயக்கம், அதெல்லாம் தடுக்கக்கூடியது. வில்வம் வந்து நம்ம சாப்பிட 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 சுகமாக இருக்கும், மூளையை வந்து பத்திரமாக பாதுகாத்துக்கிறோம். அதோடு வந்து வெத்தலையை சேர்க்குறோம். வெத்தலையை சேர்க்கும் பொழுது வெத்தலையினுடைய காரத்தன்மை போய் சீக்கிரம் வந்து செமிக்கிற அந்த சுரப்பிகளை வந்து தூண்டி விடும். அப்போ வந்து செமிக்காமல் இருந்தால் செமிக்க தூண்டும். அப்போ மூளை மூளைக்கு முட்டிக்கிட்டு இருக்கிற வாயுவை வெளியேற்ற ஓமம். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அந்த காற்று ஓடும், காற்று ஓடும்போதே மூச்சு முட்டும், பேச முடியாது, உட்கார முடியாது, வாயு மேலாமனையும் கிளம்பாது கீழாமனையும் போகாது. அப்போ வந்து ஓமத்தை பயன்படுத்தும் போது அந்த வாயுவை வெளியேற்றிடும். அந்த உள்ள சளி இருக்கும் பார்த்திங்கன்னா, சளி பிடிச்சிருந்து ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க, அந்த சளியை வந்து உடச்சி எடுக்கிறதுக்கு பூண்டு, பூண்டோட சேர்ந்து நம்ம மிளகை சேர்க்குறோம். மிளகை சேர்க்கும்போது மலத்தை வந்து உடச்சி எறிஞ்சிடும். அப்போ வந்து மலம் சிக்கலே இருக்காது. மலம் கழிஞ்சிருச்சுனாலே அந்த எவ்வளோ வாயு தொல்லை இருந்தாலும் அந்த வாயு தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்லா இருக்கும். வயிறு ஊத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதெல்லாம் நிறைய கவனிக்கணும். வயிறு ஊத்தம் வந்தால் பரவாயில்ல, சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிடணும், 32 கவளம் சாப்பிட சொல்கிறேன். இன்றைக்கி யாருமே அப்படி சாப்பிட்றது கிடையாது. சும்மா ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றாங்க. 3 இட்லி சாப்பிட்டா நாங்கள் வெறும் வயிறாக இருக்கும், வெறும் வயிறு ஊதிக்கிறோம். ஏன் ஒரே ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியல? எந்த ஒரு கடைக்கு போனாலும் ஏன் சாப்பிட முடியல? அவங்க போடுற அந்த உப்பு, அந்த சோடா உப்பு, இதெல்லாம் போட வயிறு ஊதிக்கிறது. வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்கள், 15 தோசையை சாப்பிடுவோம் சர்வசாதாரணமாக. இன்றைக்கே நாங்கள் 15 தோசையை சாப்பிட்றோம்னா ஏன் அதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, மாவில் எந்த ஒரு இதுவும் போகிறது கிடையாது, இங்கே என்னென்ன போடுறாங்கன்னே தெரியாது. ஒரு தோசைக்கு மேலே யார் போனாலும் சாப்பிட முடியல.
அந்த ஒரு தோசையே 15 தோசை விலைக்கு வந்துடுது. அப்போ அதனால வேற வழி இல்லை, வயிறு உபிசமாகும். வயிறு உபிசமானா மயக்கத்தை கொண்டு வந்துடும். அந்த வயிறு உபிசத்தை சரி செய்கிற மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். வயிறு உபிசத்துக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஒரு 5 பல்லு தோளோடு எடுத்துக்கறணும். பூண்டு அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து தோளோடு வந்து முதல்ல வறுத்து எடுத்துடணும் பூண்டு. ஓமம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும். இந்த ஓமத்தை நல்லா 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்தெடுத்து இதை வந்து நல்லா பொடியாக நல்லா நசிக்கிறணும். மிளகு வந்து ஒரு 5 போதுமானது. இது கூட வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்ச பூண்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். அதிக காரமாக இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கூட நம்ம சாப்பிட்ற அளவுக்குன்றதுனால பூண்டு வந்து அரை பகுதியாக வந்து வெந்துருச்சுனாக்கா அதிக காட்டம் இருக்காது, அதே நேரத்தில் அந்த வாயுவை வந்து வெளியேற்றும். இதையும் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறணும். வில்வம் இலை ஒரு 3 இலை. அதை நல்லா நரம்பு இருந்துச்சுனாக்கா நரம்பை எடுத்துட்டு போடணும். நர நரன்னு இருந்துச்சுனாக்கா மென்று சாப்பிட்றப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கனாலும் பெரியவங்க சாப்பிட்றீங்கனாலும் நரம்பை எடுத்துகிட்டு போட்டிங்கனாக்கா நல்லா அரைச்சி அப்படியே மென்று சாப்பிட்டு முழுங்கிடலாம். நரம்பு இருந்துச்சுனாக்கா அது குழந்தைங்க சாப்பிடாமல் கீழே போட்டுரும், அல்லது வந்து நரம்பு இருந்ததுன்னா வாந்தி எடுத்து விட்ரும். அதனால் நரம்பு இல்லாமல் போட்டுடணும். வெத்தலை வந்து ஒரே ஒரு வெத்தலை சேர்த்துக்கோங்க. பனை வெல்லம் வந்து அந்த காரத்தன்மையை போக்குறதுக்காக பனை வெல்லம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை ஒரு நெல்லிக்காய் அளவு போதுமானது. 3 வேளைக்கு அவங்க என்ன உணவு சாப்பிட்ருந்தாங்கனாலும் சரி, அவங்களுக்கு சாப்பிடாம நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாலும் வயிறு வந்து உப்பிசமாயிரும். இல்லை உணவு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பசிக்காமல் அதில் சேர்த்த அஜினோமோட்டோ அல்லது வந்து காஸ்டிக் இது சோடா உப்பு போடுறாங்க, அப்புறம் வினிகர் அந்த மாதிரி சேர்த்துறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த பெரிய வெங்காயம் சேர்த்து அவங்க சாப்பிட்றப்போ சில பேருக்கு வயிறு உப்பிசமாகும், வாயுவை கலைச்சி விட்ருவோம். அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்றும் செய்யாது. ஆனால்
புதுசாக சாப்பிட்டாங்கனாக்கா கடைகளில் போய் சாப்பிட்டு அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா அந்த வாய்வு வயிறு உப்பிசமாகிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் மலச்சிக்கல் இருந்ததுனாலும் அவங்களுக்கு வயிறு உப்பிசமாகும். சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அவங்களுக்கு பசிக்காமல் வாமிட்டு எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு சின்னீர் கழிக்காமல் மலம் போகாமல் திரும்பவும் வந்து வயிறு வீங்கிக்கிட்டே வரும். அவங்களுக்கு வந்து வயிறு உப்பிசமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அந்த உணவுகள் வந்து சேராமல் செரிக்காமல் வாய்வு அதனால் வந்த இதை சரி பண்ணுறதுக்கு இந்த உருண்டையை வந்து மூணு வேளைக்கும் காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேளை அவங்க சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த வயிறு உப்பிசமானது வந்து நல்ல பசியை தூண்டும். நல்லா வயிறு உப்பிசத்தை சரி பண்ணி உடனே மலம் வெளியாகிரும். அந்த கேஸ் டேபிள் வந்து வாயுவை வெளியேற்றிடும், மலத்தின் வழியாக வெளியேற்றும். சில பேர் இதை சாப்பிட்டு உடனே ஏப்பமாக போய் வெளியேறும், அந்த வயிறு வந்து குறைஞ்சிரும், உடனே சிறுநீர் கழிச்சிருவாங்க, மலம் கழிச்சிருவாங்க. அதனால் அது வயசு வயிறு உப்பிசமாக ஆகுது அப்படி உணவு நம்மளுக்கு சேர மாட்டுது அப்படின்னா அந்த உணவை தவிர்த்துட்டு நல்லா வந்து வீட்டில் சமைச்ச சிறுதானியங்கள் உணவுகள் இந்த மாதிரி இதுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளியில் அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துருங்க. உணவு சேரலை, நம்ம உடம்புக்கு வயிற்றுக்குள்ளே சேரலை, செரிக்கிற தன்மை இல்லை அப்படின்னு நினச்சா தான் வயிறு வந்து உள்ள அந்த உணவை ஏற்றுக்கிறாம நம்மளுக்கு அறிகுறி காட்டுது. அது அதையும் நீங்கள் சரி பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா உடம்புல வந்து அரிப்பு, தோல் நோய், சொறி, சிரங்கு இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள், நிறையா நோய்களை நாம் உணவுலேருந்து உண்டு பண்ணிக்கிறோம். அதனால் உணவுகளை வந்து ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிடணும். நாம் வயிறு உபிசம், வயிறு உபிசத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய வந்து மருந்துகள் தராங்க, நிறைய வந்து டானிக்கு சிரப்பு மாதிரி கொடுங்க, அதெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரியாகலை. ஆனால் நம்ம ஓமத்தை வறுத்தெடுத்துருக்கோம், பூண்டை வறுத்தெடுத்துருக்கோம், இதை பூண்டை வந்து தோலோடு வறுத்து அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நல்லா அரைச்சி மாவு அரைச்சிருக்கோம். அதில் வந்து ஒரு ஏழு மிளகு சேர்த்துருக்கோம், மூணு வெத்தலை, ஒரே ஒரு வெத்தலை மூணு வில்வயலை சேர்த்துருக்கோம், தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்து இடித்து எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டதுமே வயிறு வலி நின்றுடும். உருண்டை எடுத்து வாயில் போட்டு மெண்டுக்கிட்டு இருக்கும்போதே வலி நிற்கும். அப்போ ஓடிக்கிட்டு இருக்க அந்த காற்று சுற்றுற காற்றுலாம் உடனே நிற்கும். அப்போ வந்து இது எவ்வளோ வேகமாக வேலை செய்யும் பாருங்கள். வாய்க்குள்ளே போனதுமே அந்த வலியை அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிடும். அப்படியே வாய் வயிறு ஊதிக்கிட்டு இருக்க வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வயிறு ஊதி இருக்குது அப்படின்னே இவங்க என்ன செய்வாங்க, பயந்துருவாங்க. மூச்சு அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, பதப்பாரு, இதை ஒன்றுமே தேவையில்லை. ஊதிக்கிட்டு இருக்கா பூண்டை லேசாக வறுக்க வேண்டியதாக, ஓமத்தை வறுக்க வேண்டியதான். இதெல்லாத்தையும் இடித்து அரைச்சி எடுத்ததை பனை வெள்ளத்தில் சேர்த்து கொஞ்சம் மிளகு ஒரு வெத்தலை இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து கொடுத்தோம்னா உடனே சரியாயிடும். இந்த மருந்தை வந்து பெரியவங்க சின்னவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பெண்கள் ஆண்கள்ன்ற பார்க்கவே வேணாம். யாருக்கு வயிறு ஊதி இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Let's go.